அங்க பாத்துடா. எங்கடா ஆளைய காணோம்? தெரியடா. சொல்லியானவரே பேர்ல காப்பாத்து. ஐயா பேர்ல பாத்தீங்களா? இல்லம்மா. ஆண்டவனே ஆண்டவனே ஐயா என் பேர்ல பாத்தீங்களா? ஐயா பாக்கல பாட்டி. யார கேட்டாலும் தெரியலங்கிறாங்களே. கொஞ்சம் ஆண்டவனே நீ தான் என் பேர்ல காப்பாத்தணும். நீ தான் காப்பாத்தணும். பாட்டி ये मानो यंगी भी लिया ऊपर मुर्गा लेना या फिर न का पत्नो ये पेरे माधवन ना परंदे वालंदे दी एल्ला में खड़े करने लगा ना परंदे तो लेंदे एंगा पापा मो पाते दिल ले मैं तो संतों सोली कर दी एल्ला में ये पार्टी मट्टों ना ये निकिरोती और वाइस मुड़ने இருபத்தி ரெண்டாவது வயசு ஆரம்பிக்கும் போது மாதவன் எப்படா வருவான்? எப்ப இந்த பீர் எல்லாம் குடிக்கிறது? எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? மாதவன் எப்படா வருவான்? டேய் அவன் வரன்னு சொன்னா கரெக்டா வந்துருவான்டா. டேய் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் பாத்தியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டேய் மாதவன் ஹே ஹே ஹேப்பி பர்த்டேடா. ஹேப்பி பர்த்டே மச்சான். ஹேப்பி பர்த்டே. மரம் கூட இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல குரல் கொடுத்தீங்களே என்ன? நாலஞ்சு பசங்களோட உன் பேரை செஞ்ச அநியாயத்தை பாரு. என்னங்கடி அப்படி என்ன பேரை செஞ்சுட்டான்? மேரிக்கா தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எங்களை டீல் பண்ண வரியான்னு கேக்குறான். டேனு கேட்டதுக்கு எங்க கூட எல்லாம் உடைச்சிட்டு வந்துட்டான். பொன்னாந்துறையில துணி துவச்சு காய வச்சதெல்லாம் நாசம் பண்ணிட்டு வந்துட்டான். விளக்கு மாத்தல அடிக்காம விட மாட்டோம். ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல, இவனுக்கு எப்போ இதே வேலையா போச்சு. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இங்க இருந்து போக மாட்டோம். இங்க பாருங்க, என் பேரை செஞ்சது தப்புதான். அதுக்கு உங்க எல்லாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பொருள் உடைஞ்சிச்சோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்துடுறேன். நாளைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. இப்ப போயிட்டு வாங்க. ஏ கிளவி நாளைக்கு வருவோம், காசு கரெக்டா எண்ணிவை. வாங்க போலாம். பண்றதையும் பண்ணிட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? டேய் போகிறே, எந்திரா எந்திரா. பாட்டி என்ன பாட்டி? பாட்டி பாட்டி ஐயா, உன் அம்மா அப்பா இல்லாத புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போயிடும் போல இருக்கு. அந்த அஞ்சாறு பசங்களோட சேர்ந்துகிட்டு நீ ஊரை சுத்திக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வர. உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இப்பவே துபாயில இருக்கால மாமன், அவன் பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லி லெட்டர் போட்டிருக்கான். நீ போய் போட்டோ பிடிச்சிட்டு வா. ஆமாங்கண்ணே, போட்டோ பிடிக்க எவ்வளவு ஆகும்? 500 ஆகும் பாட்டி. ஐயே பக்கத்து வீட்டு பால்காரன் சொன்னா 30-40 ரூபா ஆகும்னு. இல்ல பாட்டி, அதெல்லாம் அந்த காலம், இப்பெல்லாம் டிஜிட்டல் போட்டோ. எவ்வளவு பாரு. 400 நம்ம தல அஜித் மாதிரியே இருக்காப்லடா. டேய் நீ வேற, அப்படியே நம்ம இளைய தளபதி விஜய் மாதிரியே இருக்கான்டா. டேய் உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்கா இல்லடா? ஊர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க. அவன் நம்ம சூர்யாடா. டேய் டேய் போதுடா, ரொம்ப புகழாதீங்கடா. யோ ஏன் ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? போட்டோ எடுக்கணுமா வேணாமா? எல்லாரும் முதல்ல வெளியே போங்க. போப்பா வெளியே போப்பா. டேய் டேய் மச்சான், போட்டோ வாங்கிட்டடா. டேய் குடுடா மச்சான். டேய் 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 டேய்
சொல்றது காதுல உள்ள கால தூக்குடி போட்டோ எடுக்கணும் டி பொறுப்புக்கு செருப்பு பிஞ்சிடும் ஒடி அடங்கா புடாரி கால தூக்குடி நான் போட்டோ எடுக்கணும் புருக்கி ராஸ்கல் அது மூஞ்சி இதெல்லாம் வந்துடு மூஞ்சி பாரு மூஞ்சி வெளிய வந்து பெரிய பாட்டு பேரே கிளியர் பண்ணி வரேன் கே அவள அவளதான் நீ உடனே லூஸ் உடனே உடனே பெரிய ரவுடியா நீ நடக்கிறதுக்கே கால் இருக்காது ப்ளீஸ் ப்ளீஸ் ஆயிடு மூஞ்சி பாரு மூஞ்சி ஜப்பான் பொம்மை மாதிரி என் போட்டோ உன் கால் கடியில மாட்டிக்கிச்சு அது எடுத்து நான் கால தூக்கு கால தூக்குனா செருப்பால அடிப்பேங்கிற மவள அடிச்சனா அவளதான் நீ யாரா மச்சான் அவ ப்ளஸ் 2ல ஸ்டேட் லெவல்ல செகண்ட் மார்க் வாங்கற திமிரா அவளுக்கு என்னடா பண்றா அவ மிலிட்டரி மாணிக்கம் வீட்ல டான்ஸ் கத்துட்டு இருக்காடா மவள செத்தடி வணக்கம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாஸ்டர் இவன் என் பேர உங்ககிட்டதான் நாட்டியம் கத்துக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கான் நாட்டியத்து மேல உசுரா இருக்கான் நான் வேண்டாம் வேண்டாம்னு பலமுறை சொல்லி பார்த்துட்டு தாயே கேட்க மாட்டேங்கிறான் பிடிவாதம் பிடிக்கிறான் நீ தான் எப்படியாவது சேர்த்துக்கணுமா எனக்குன்னு இருக்கிறது என் பேரை மட்டும்தான் தாயி உங்க பேர் என்ன என் பேரு மாதவன் யோசிக்காது தாயி இந்த தட்டை வாங்கிக்க ம் வாங்கிக்க நாளைக்கு வாங்க நன்றி தாயி வர மாஸ்டர் என் பேரு மொழியும் முட்டை கண்ணும் ஏண்டா இவனை பார்த்தா ஜோசியக்கார மாதிரி இல்லையடா என்னமோ கோயில மணி அடிக்கிற மாதிரி இருக்கா இவர் சாதாரண ஜோசியக்கார இல்லனே ஆறு வரலுக்கு ஜோசியம் பார்த்து சொல்றவரு இவர் ஜோசியம் பார்த்து சொன்னதுனாலதான் ஒரு ஆட்சியா மாறி போச்சு பாத்துக்கங்களேன் அப்படியே தப்பா அப்ப பாத்துட வேண்டியதுதான் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருறேன் உட்காருறேன் இவனை நம்பி எப்படி கைய கொடுக்க இந்த கைய பார்த்தா இந்த கைரேகக்காரன் ஒரு பொறுக்கி ஒரு புறம்போக்கு ஒரு மொள்ள மாதிரி ஒரு முடிச்சவிக்கி ஒரு கேப் மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி உலகத்துல என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ அத்தனை கெட்ட பழக்கமும் இந்த கைரேகக்காரனுக்கு சொந்தம் கன்ஃபார்ம் யா போடா உன் மூஞ்சில கைய வைக்க பொறுக்கி புறம்போக்கு மொள்ள மாதிரி இத்தனையும் சொன்னது உன் கைய பாத்திரம் முட்டகன ஏன் கைய பார்த்து சொல்றனா சரியா இந்த ரேகைக்கு எல்லா யோகமும் இருக்குங்க மேல சொல்லு மேல சொல்லு ஆனா மனைவி யோகத்தை தவிர என்னடா சொல்ற ஆமாங்க இந்த கைரேகைக்கு விதவ யோகம் அமோகமா இருக்குங்க என்னடா விதவை கதவன்னு உண்மையா சொல்ற ஆமாங்க கூடிய சீக்கிரம் உங்க வாழ்க்கையில ஒரு அழகான இளம் விதவை கிராஸ் பண்ண போறாங்க ரயில்வே கிராஸ் பண்ற மாதிரி சொல்றான் அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமே உருவாக போகுதுங்க
சத்தியமா சொல்றேன், மறந்துடாதீங்க. இளம் விதவை, அழகான இளம் விதவை. அழகான இளம் விதவை. ஆமா அண்ணே. ஏடா வெங்கடேசா, எல்லாருக்கும் என்னென்னமோ வியாதிலாம் வருது, அது என்னடா உனக்கு மட்டும்? ஜோசியத்துல விதவை வியாதி. இனிமேல் அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். எதுக்குடி நீ போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் செஞ்சுக்க மாட்டேன். பரவாயில்ல, நமக்குள்ள என்னடி? ஐயோ மலர், என்னாச்சுடி? என்னாச்சு மலர்? சொன்ன கேக்குறியா? சரி வா, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். மாத்திரை டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு வா. ஒண்ணாகாது ஒண்ணாகாது, இந்த டேப்லெட் போடு. சரியா போயிடும். தண்ணி இன்னும் கொஞ்சம் குடி, பயப்படாத. அழகான சூப்பர் ஃபிகர் தள்ளு போயிட்டான். இனிமே ஐயா தான் பால் போட வருவேன். பால் போட்டுட்டு போ. நீ ஆடுனா சந்திரமுகி ஜோதிகா மாதிரி இருக்க. லக 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 லக. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். சி போடா. டார்லிங். ஏய் போடா. ஓகே. பெல்பரிஜா. ஏய் பெல்பரிஜா. குரங்குக்கு கை கால் முடிச்ச மாதிரி ஆடுற. என்னப்பா உங்களை பார்த்துட்டியா? சக்சஸ். நான் பால்கார மட்டும் இல்ல, காதல சேர்த்து வைக்கிறேன். இது வரைக்கும் 107 காதல சேர்த்து வச்சிருக்கேன். 108, இது சூப்பர் ஹிட். ஐயோ தம்பி, டெய்லி வாப்பா, கோட்ர கொடுப்பா. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகேப்பா. நாளை முதல் கொடிக்க மாட்டு சத்திய மதி தங்கம். மலர், மலர், மலர். என்ன கிரிஜா? இங்க கொஞ்சம் வா. இந்த பொடி. என்னது? டிஃபன். இல்ல வேண்டாம். என்ன வேணா கேனான்ட்டு? இந்த பொடி சாப்பிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போ. சரி. சரியா? வா, நமஸ்காரம் பண்ணிக்கோ. முதல்ல நமஸ்காரம் போட கத்துக்கோ. ஐயோ வந்துட்டானோ. ஸ்டார்ட் பண்ணாமா? தை 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 தித்தி தை தை தித்தி தை தித்தி தை தித்தி தை. வா தலை பத்திக்கிட்டு வருது. அரை மணியில் உட்காருங்க. தை 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 தை. Hey.
இது வந்து நாட்டி ஆரம்பம். எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும். காஞ்சனா சொல்லி கொடுத்துட்டு வந்துறேன். ஓகே மாஸ்டர். அடி முதல்ல டான்ஸ் பண்ணு. மாஸ்டர் கிட்ட சொன்னத வழி போறேன். How are you? Poda, loose. Loose? Hey, irri vara. Hey, irri. Stop. Hey. Hey, enna di loose nu solittu vanta? Ippa solran kelu. Nee paathittu ponaalum paakama ponaalum paathukitte da irupen. Unna paathukitte da irupen. Hey, nee romba cross pandra. Appra vartha paduva. ஏய் அப்பள்ள உட்ற முடியாது நில்லுடி. ஏய் ஏய் அப்பா அடியே உன் காதல்ல விழுந்தேன்டி உன் காதல்ல விழுந்தேன். சிப்பிடா நிக்கவே மாட்டீரா. ஏய் ஏய் வா வா ஏய் ஏய் நில்லுடா. ஏய் ஏய் மாஸ்டர் வாங்க மாஸ்டர் வந்து உட்காருங்க. ஒரு விஷயம் இருக்கு வாங்க மாஸ்டர். மாஸ்டர் வைதேகி காத்திருந்தால் படத்துல அந்த அழகுமலர் ஆட பாட்டுக்கு ரேவதி ஆடி இருப்பாங்கல்ல மாஸ்டர், அதே மாதிரி நானும் பிராக்டிஸ் பண்ணி இருக்கேன். நான் எப்படி ஆடுறேன்னு பாருங்க மாஸ்டர். அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட இளம்பொலிலும் மாதவா
மலர் மலர் என்ன கிரிஜா வா கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரலாம் நான் வரல கிரிஜா நீ போயிட்டு வா எப்ப பாரு வீட்லயே அடைஞ்சு கிடக்குற கூட வா வெளியே போயிட்டு வரலாம் உனக்கு ரிலாக்ஸா இருக்கும் ஒரு நிமிஷம் நான் ரெடியாயி வரேன் ஏன் இப்படி தேம்பி தேம்பி அலறன்னு பாக்குறியா ஏய் உனக்கு என்ன தெரியுமில்ல டேய் வெங்கடேசா நீ கல்யாணம் பண்ணா உன் பொண்டாடி தாலி எடுத்துருன்னு சொல்றாங்கடா அப்படின்னு என்ன அர்த்தம் டேய் முண்டோ முண்டோ நீ சத்திரவன் அர்த்தம்டா அதுவும் சாதாரண ஜோசிக்காரனா சொன்னான் அவன் சொல்லி ஆட்சியா மாறி போச்சு ஆணித்தனமால சொன்னான் இப்ப அந்த விதவை தேடி எங்கடா சொல்ற சொட்ட கேட்ட மாதிரி வெண்குறை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படியா டேய் உனக்கு அறிவே இல்ல நினைச்சண்டா என் மனச புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீ தாடா ஆமா எங்கடா அங்க இல்ல இங்க கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத வெள்ளப்புடவை கட்டுறதெல்லாம் அந்த காலம் கலர் புடவைய கட்டுறத விட்டுட்டு வெள்ள புடவைய கட்டிட்டு இருக்க நான் சொல்ற பேச்ச கேக்க வா போற வா போலாம் ஒரு அழகான வெண்புற பார்த்தே சொல்லுனே அதோ பாரு வருதுதே எப்படி மடக்கறானு போக போக இங்க வாங்களமா ஆ சரி வாங்களா என்னமா வேணும் வெங்காயம் தக்காளி 2 கிலோ கொடுங்க எவ்வளவுச்சு 205 ரூபாய் ஆச்சுங்க 200 ரூபாய் கொடுங்க இந்தாங்க சரி குடு நான் எடுத்துக்கிறேன் பரவாயில்ல ப்ளீஸ் சிட் டவுன் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு டாக்டர் ஆமா உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வருதா ஆமா டாக்டர் ஏற்கனவே மயக்கம் போட்டு விழுந்தா மாத்திரை கொடுத்தேன் சரியா போச்சு சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா டாக்டர் வாழ்க்கையில நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கிறா டாக்டர் ஏமா இப்படி பண்ற எனக்கு வாழவே பிடிக்கல டாக்டர் என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் வாழ்க்கைங்கிறது நம்ம கையில இல்ல அது ஆண்டவன் கொடுத்தது அதை நாம தான் ஒழுங்குபடுத்திக்கணும் லாஃபிங் இஸ் ஹாஃப் மெடிசன் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா நாம சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலே எந்த டாக்டரையும் மீட் பண்ண வேண்டியதே இல்ல அந்த சந்தோஷமே நம்மள பாதி குணப்படுத்திடும் அட் பிரசன்ட் இந்த மெடிசனை எடுத்துக்கங்க 2 கழிச்சு வாங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் என்னன்னு சொல்றேன் ஓகே டாக்டர் ஓகே டாக்டர் थैंक यू ஓகே थैंक यू நான் இப்போதான் மாஸ்டர் பார்த்துட்டு வரேன் மாஸ்டர் ரொம்ப பிஸியா இருக்கங்களா அதனால என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லிருக்காங்க நான் எப்படி ஆறறேன் எல்லாரும் பாருங்க எல்லாரும் எழுந்து நின்னு கிளாப் பண்ணுங்க ஓகே கம் ஆன் ரெடி கிளாப் பண்ணுங்க ஓகே ரெடி தா 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 தங்கி 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 தா 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 த
என்னடா குரங்கு மாதிரி ஆடிட்டு இருக்க? ஓ குரங்கா, இப்படி ஆடுமா இப்படி ஆடுமா? என்னடா பண்றான் குரங்கா? முல்ல குரங்கு என்ன மாதிரி ஆடி காமி அப்படிங்களா? எங்க ஆடுங்க பாப்போம். இந்த மாதிரி ஆடி காமி. இவ்ளோதானே? இப்போ பாரு. எல்லாத்தா யாதா சுத்தி ஆடி ஆடி நில்லாத்தா. ஐயா எப்படி மொட்டனடா என்ட்ரி அல்ல கைக்கு நோ என்ட்ரி குடு 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 அப்படியே போய் உட்காருங்க பார்க்கலாம். ஓகே வெண்பூரா ஆண்டவா எப்படி ஆச்சு அவளை கரெக்ட் பண்ணி கொடுப்பா மாஸ்டரு மாஸ்டரு கொஞ்சம் வெளிய வாங்க மாஸ்டர். யார் நீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன மாஸ்டர், என்ன பார்த்தாலே தெரியலையா மாஸ்டர்? ஆ ஜிங்கி ஜிங்கி ஜிங்கி. உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்க வந்திருக்க மாஸ்டர். அதெல்லாம் முடியாது. முடியாது என்று மட்டும் சொல்லி விடாதீர்கள் மாஸ்டர். உங்களிடம் நாட்டியம் கற்றுக்கொள்ள ஓடோடி வந்திருக்கிறேன். ஏமாற்றாதீங்க மாஸ்டர். பரதநாட்டியம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது தெரிஞ்சா நான் ஏன் மாஸ்டர் இங்க வரேன்? நாட்டிய பேரொழியான உங்ககிட்ட கத்துக்கிறது தானே தட்டோட வந்திருக்க. பணம் எவ்வளவு வேணா குடுக்கற மாஸ்டர், ஆனா வேண்டாம் மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க பாதம் படுற மாதிரி நடனத்துக்கு ஒரு கிரவுண்டா நாட்டியத்துக்கு ஒரு கிரவுண்டா உங்க பேர்லயே பதிவு பண்ணிடுற மாஸ்டர். மாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணி என்ன சேர்த்துக்க மாஸ்டர். மரியாதையா போயிடு இங்க இருந்து. மாஸ்டர் உங்க அழகுக்காக 100,000 இல்ல கோடி ரூபாய் கொடுக்கலாம். ஒத்துக்கிட்டா? இது வெறும் அட்வான்ஸ் தான். ஐயோ பணம் பணம். யோ அப்படா முடியாதுன்றாங்களே வெள்ள பைய. டேய் டேய் யார் மேல கைய வச்சா? டேய் எட்ரா கைய எட்ரா ஒழுங்க வெளிய போயிடு இல்லனா சங்கர் திருவே. ஆம்ல இல்லாத வீடு நினைச்சிட்டு இருக்கியா? பொறுக்கி ராஸ்கல் போட வெளிய போடா. மிலிட்டரிக்காரன் தான் இப்படி என்ன மிலிட்டரிக்கார பொண்டாட்டி. வாங்கடா வாங்கடா வந்து பாத்துக்கலாம்.
மலர் நீ கோடி உள்ள Hi, Bilbrija. Good morning. Figure da. Ni super figure da. The figure ki etta minor naan da. Hey, Bilbrija. Ni ena poda poda an solum bodila. Enkitta vada vada an kumbra mariya irukku. Inna ni an chellu. Please stop. Hi. I like you. I love you. This rose is for you. கேந்திரிமா எப்படிமா இருக்க நல்லா இருக்க மலர்வலி என்னமா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேனா சரிமா நான் குளிச்சிட்டு வந்து பார்க்கறேன் ம் சரி சும்மா இருக்க ரொம்ப அவசரப்படாதீங்க சி சும்மா வா சும்மா வாடி நான் தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல அதுக்காக இப்படியா விடுங்க கொஞ்சிறதுக்கு இதுவா டைம் ஏன் பொண்டாட்டி கொஞ்சிறதுக்கு எனக்கு டைம் போய் முதல்ல குளிச்சு வாங்க சொன்னா கேளுங்க ஐயோ ஹாய் பெல்பர்ஜா சௌக்கியமா ஏண்டா இந்த இடத்துக்கு வந்துட்டியா ஆமா எங்க இருந்தாலும் நான் வருவேன் ஏனா நீ எனக்கு வேணும் நான் வேணுமா அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா உனக்காக என்ன வேணா செய்றேன் ஏன் சூசைட் பண்ணல குதிக்க சொன்னா கூட குதிக்கறேன் சூசைட் பாயிண்ட் எல்லாம் வேணா நான் சொல்றத செஞ்சாலே போதும் ஓகே இதுதான் நான் எதிர்பார்த்தேன் கம் ஆன் லெட்ஸ் கோ ஏய் கையடி சொல்லு குட்டி என்ன பண்ணு சொல்லிடு சீக்கிரம் அதோ பாரு அங்க ஒரு மரம் தெரியுதே அது வரைக்கும் நீ உருண்டு போனேனா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் இவ்ளோதானா ஆங்கோட என்னமோ ஏதோ நினைச்சு பைந்தே போயிட்டேன் நீ எனக்கு வேணுமே என்ன பண்றது மதுவா செத்தடா ஓகே ரெடி ஆண்டவா காப்பாத்து ஆ ஆ ஆ அப்பா நல்ல வேணும் வேணும் அப்பா செத்து தொலைட்டோம் வாங்கடி போலாம் என்னடி இது தப்புடி அவ்ளோ பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு இப்படி சிரிக்கிற ஆனாலும் நீ பயங்கரமான சாடிஸ்ட் நீ சொன்னத அவன் செஞ்சிட்டான் அவனை ஏமாத்தாத இது பெரிய பாவம்டி ஏய் அவனுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காதீங்கடி அன்னைக்கு நம்மள சைக்கிள்ல இருந்து கீழே தள்ளி விட்டால அதுக்கு தான் இது பழிக்கு பழி வாங்கடி தை தை நமஸ்கிருத்த தை தை தெய்வமேந்தித்த தை தை சரணம் சரணம் தக 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 தை என் வியாதியே புரிஞ்சுக்க மாட்டேன்றீடி மலைவழி நான் எத்தனையோ விதவைகளை பார்த்துருக்கு ஆனா ஒன்னா மாதிரி ஒரு அழகான விக்கிரமான விதவைய இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல மலர்விழி இந்த நாட்டியத்தை நான் எப்படியாச்சும் கத்துக்கிட்டு தலைமையில நான் அரங்கேற்றம் பண்ணி உன்னை நான் ஒத்துக்க வைப்பேன் என்ன ஏத்துக்கும் வைப்பேன்
மலர்விழி உங்களை ஏத்துக்குச்சுனா திருப்பதிக்கு போய் மொட்டையடிக்கிறதா நாங்க எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம். நாட்டியத்தை எப்படி நான் கத்துக்க போறீங்க? எப்படி நான் கேட்டேன் இப்ப பாரு. என்னங்கடா முழிக்கிறீங்க? இல்லன்னு சொல்றா? இல்ல. நீ சொல்றா இல்ல? இல்ல. நீ உதம் சொல்ல. இதுதான்டா சொட்ட பரதநாட்டியம். இதா இல்லன்னு சொல்ல. இல்லன்னு சொல்ல. உதம் சொல்ல. இல்லன்னு சொல்ல. இல்ல அந்த மலை விளையாணி நினைச்சு நினைச்சு நீங்க துடிக்கும் போதெல்லாம் இப்படி அடி மேல அடி விழுவுதுனே அது ஒரு கெட்ட சகனமா இருக்கும் போலனே. அந்த மலை விளைய விட்டுருங்கண்ண. என் பேச்சு மூச்சு உடல் பொருள் ஆவி அத்தனையும் மலர் விழிக்கு தாண்டா. அவளையாடா மறக்க சொன்னைக்கு இருந்தாலும் எனக்கு தாண்டி எனக்கு தான். அங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்காம உடம்பெல்லாம் கருத்து போச்சு. என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்ப இவ்வளவு நாள அழகா இல்லையா? நீயும் எவ்வளவு நேரம் தேய்ச்சிட்டு இருப்ப? நான் உனக்கு தேய்ச்சி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சும்மா இருங்க, சும்மா கேளுங்க, விடுங்க. நீ மட்டும் வெளிய வந்த சீதைய ராவணன் தூக்கின் போன மாதிரி அல்லே கத்தின் போயிருவேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு வெண்புறாக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மலைவிழி படுக்கு நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு கொம்பம் வரப்போறான், கொம்பம் வரப்போறான். இந்த வீட்டு மலைவிழிக்கு ஒரு பேரழகு வரப்போறான், பேரழகு வரப்போறான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்ன ஒண்ணு தானா, மான் போன்ற மலைவிழிக்கு ஒரு மன்னவன் வரப்போறான், ஒரு மன்னவன் வரப்போறான். வெண்புறாவை தேடி வெங்கடேசன் வந்துட்டான். ஐயோ என்ன உளர ஆரம்பிச்சுட்டேன். வந்துட்டான், போயிட்டான், இல்ல வரவே இல்ல. சொன்ன டயலாக் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. யாரா நீ? துப்பாக்கி தூக்கிட்டு வந்துடா. மலரு, மலரு, கொஞ்சம் லைட் இருந்தா கொண்டு வாமா. இது வரேன் கிரிஜா. டிஃபன் எதுவும் செஞ்சிடாத, நான் செஞ்சு கொண்டு வரேன். சரி. என் போட்டோ வச்சு அதுக்கு முத்தம் கொடுப்பேன். சொல்லுங்க. டேய் மாதவா, இந்த மாதிரி எரிஞ்ச சாம்பல் அவனை தவிர இந்த ஜென்மத்துக்கு உன காதலிக்க நீ வேணா மாதவன அழைச்சிட்டு போறியா? சரி. ஹலோ, சொல்லுங்க மாஸ்டர். மாதவா, எங்க இருக்க? பக்கத்துல தான் இருக்க. என்ன விஷயம் மாஸ்டர்? இப்ப ஹாஸ்பிடல் வரைக்கும் போனும், வர முடியுமா? உடனே வர மாஸ்டர். சரி மாதவா. Thank you.
போலாம். சரி மாஸ்டர். அடுப்பு கறி மாதிரி. மாதவா கோவப்படாத போ. மாஸ்டர் நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். பரவாயில்ல மாதவா, நீயும் கூட வா. டாக்டர் பிரதீபா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள போங்க. தேங்க்யூ. மலர்விழி மேடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. மாதவா நீ இங்கே உட்காரு. சரி. வணக்கம் டாக்டர். வணக்கம் மலர்விழி, உட்காருங்க. என்ன மலர்விழி, ரொம்ப டல்லா இருக்கீங்க. எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? உங்க ரிப்போர்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா மன அழுத்தம் தான் உங்களுக்கு உள்ள வியாதியே. இது ஒரு சைக்கலாஜிக்கல் டிசீஸ். நீங்க இளம் வயசுல விதவையானது நினைச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணதுனாலதான் உங்க மனநிலை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நடந்ததை மறந்துட்டு வாழறதுக்கு வழிய பாரு, இல்லைன்னா மென்டல் டிசாஸ்டர் கூட ஆகலாம். அப்புறம் உன்னை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். மலர்விழி, உன் பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காத. நீ ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்னோட மருத்துவ அனுபவத்துல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரே தீர்வு ஆண் துணைதான். நீங்க தனியா இருக்கும்போது விரகதாபம் வந்து நாட்டியம் ஆடி வேர்வை அதிகமா வெளியேறி நீங்க மயக்கம் வந்து அன்கான்சியஸ் ஆனா உங்க உயிரை காப்பாத்துற முதல் உதவியே ஆண் துணைதான். இல்லைன்னா உங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். என்ன கம்பல் பண்ணாதீங்க டாக்டர். மலர்விழி, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்தே இல்ல. ஆஸ் அ டாக்டரா சொல்றேன், நீங்க ஒரு ஆண் துணை இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம். சாரி டாக்டர், என் உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நான் அதை பத்தி கவலைப்படலை. Please give me a report. Thank you. Mama, do you want to go? Master, I'm going to take a look. No, no problem. என்ன ரூட் மாறி போறா?
ஐயோ ஐயோ போய்ட்டாலே 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 டேய் எல்லாம் வண்டி எழுங்கடா ஆ சீக்கிரம் ஐயோ 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 புடிடா டேய் 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 போடா போடா டேய் நான் பாலியா ஐயோ போய்ட்டாலே எப்படிடா போதே போதே கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையும் உங்களை தொடர வர மாட்டேன். நீங்க அழாம தைரியமா உள்ளே இருங்க மாஸ்டர். ஏன் வெண்புரா? இவன் ஆர்வ கோளாறு இருக்கா, வேலைக்கு ஆக மாட்டான். இவனை நீங்க பாத்துங்க, என் வெண்புறவனா பாத்துங்க. Ah!
வாங்கடா. வலிக்குது, கண்ணு வலிக்குது. மாஸ்டர், மாஸ்டர், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இங்க போயிடலாம் வாங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாஸ்டர். மாஸ்டர்,
என்ன பவர் கட் ஆயிடுச்சா மாஸ்டர்? மாஸ்டர் 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 எங்க இருக்கீங்க மாஸ்டர்? மாஸ்டர் 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 என்னாச்சு மாஸ்டர்? மாஸ்டர் எந்திரிங்க மாஸ்டர். மாஸ்டர் 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 எந்திரிங்க மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர்? மாஸ்டர் எந்திரிங்க மாஸ்டர். நீங்க அன்கான்ஷியஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்க உயிரை காப்பாத்துற முதல் உதவியே ஆண் துணைதான். ஆண் துணைதான். ஆண் துணை இல்லைன்னா உங்க உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். தீம் தீம் தக்கும் தீம் என்ன இப்படி பண்ண கேக்குறல சொல்லுமா? ஒண்ணு இல்லன்னா புருஷன் இறந்த நாள் என்னால மறக்க முடியல. உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் குரு துரோகம். நான் செஞ்சது துரோகம் தான், ஆனா அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு
இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பாட்டி அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு பாட்டி. என் பேர இருக்கான். நான் எவ்வளவு கூப்பிட்டு அவன் வரமாட்டேங்கிறான் பாட்டி. நீங்க வாங்க பாட்டி போலாம். அங்க பாருங்க பாட்டி, அதோ உட்காந்துருக்கான் பாருங்க பாட்டி. என்ன பாச்சு போங்க போங்க. நீ இங்கே இரு, இதோ வரேன். சரி பாட்டி.
என்னாச்சு என் பேரனுக்கு? எப்பவும் துருதுருன்னு இருப்பானே மாதவன், இப்ப எதை கேட்டாலும் வாய திறக்க மாட்டேங்கிறானே. எதையாவது பார்த்து பயந்துட்டானா? டேய், நான் கேக்கிறதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்களே, இந்த பாட்டியோட ஆதங்கம் உங்களுக்கு புரியலையா? டேய், பேசுங்களேடா, பேசுங்கடா. நீங்களே இப்படி பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுது. இந்த பாட்டிட்டு உண்மையை மறைக்காம சொல்லுங்கடா, சொல்லுங்கடா, சொல்லு சொல்லுங்கடா. நான் சொல்றேன் பாட்டி, காஞ்சனான்னு ஒரு பொண்ணு லவ் பண்ணா பாட்டி. அவளை லவ் பண்றதுக்காகவே டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்தான் பாட்டி. அந்த பொண்ணு லவ் பண்ற மாதிரி நடிச்சு மாதவனை ஏமாத்திட்டா பாட்டி. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் பாட்டி, அவன் மனசை மாத்திக்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணுதான் வேணும்னு பிடிவாதமா இருக்கான். என்ன வேணும்? ஓஹோ, நீதான் காஞ்சனாவா? உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி பொண்ணையே சுத்தி சுத்தி வந்தானே மாதவன், அவன் பாட்டினா. ஓ, அந்த கிறுக்கனோட பாட்டி நீதானா? ஆமாடி, அவன் கிறுக்கன் தான். உன் பின்னாடியே வந்தான் பாரு, அவன் கிறுக்கன் தாண்டி. போயும் போய் இந்த மூஞ்ச பார்த்து லவ் பண்ணான் பாரு, அவன் கிறுக்கன் தான், கிறுக்கன் தாண்டி. பாட்டி, வயசானவங்கன்னு மரியாதை குடுக்கறேன், ஒழுங்கா போயிடு. ஓ, மரியாதை எனக்கு எதுக்குடி? என் பேர்ல லவ் பண்ற மாதிரி நடிச்சுட்டு நீ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேர, அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு கொல்லி போட கூட ஆள் இல்ல தாயி. என் பேர் எப்படியாவது காப்பாத்து தாயி. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அதுக்குள்ள நான் செத்துருவேன் தாயி. என்ன நீ அரை மணி நேரமா இட்லியே பேசிட்டு இருக்க? ஏய், உனதாண்டி என்ன உன் விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு யோசிக்கிறியா? ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நீ நுழையும்? நீ கண்ணாடி முன்னாடி நின்று அலங்காரம் பண்ணும் போதே தெரியும் ஏதோ நடக்குதுன்னு. இப்ப நடந்துருச்சுல்ல, நீ இல்லன்னு அந்த பையன் சாகவே போயிருக்கான். அந்த அளவுக்கு உன்னை காதலிச்சிருக்கான், அவன் சாவுக்கு நீ காரணம் ஆயிடாத. நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. வண்டி நிறுத்துக. மாதவ மாதிரி தெரியுது. மாதவா, மாதவா, எங்க ஒண்ணு ரெண்டு நாள் ஆலையே காணும், எங்க போன? ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்ன தம்பி, எங்க படுத்துட்டு இருக்க? உங்க மாஸ்டர் இருக்கிறனால உடம்பு சரியில்லை, அதுவாது தெரியுமா? நீ போய் பாரு, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருக்கு, வரட்டுமா? சரி அங்கு. வாமா, கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருறா.
எதுக்கு வந்த? வெளிய போ. என் மூஞ்சிலே முழிக்காத. எனக்கு வாழவே பிடிக்காம ஒவ்வொரு நாளும் நான் நடுப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மீண்டும் உயிர் கொடுத்துட்டியே. எனக்கு யாருமே இல்ல. நான் ஒரு அநாதடா. ஒவ்வொரு நாளும் போறது ஒரு யுகமாவே இருக்கு. என் மூஞ்சிலே முழிக்காத. போயிடு போடா. மாதவா இங்க வா. நமக்குள்ள நடந்தது வேற யாருக்கும் தெரியாது. இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. பண்றா காடு மலை மேடு பள்ளம்
எதுவுமே எனக்கு தெரியல மாஸ்டர். உங்க உயிர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. மறந்துடு மறந்துடுறீங்களே, எப்படி மாஸ்டர் எல்லாம் மறக்க முடியும்? நான் உயிரோட இருக்க வரைக்கும் என்னால உங்களை மறக்க முடியாது மாஸ்டர். நான் செத்தாதான் உங்களை மறக்க முடியும். பேசுனா பேசுனா சொன்னீங்கல்ல, இப்ப பேசுன மாஸ்டர். நானாலடா எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இந்த மார்பம் உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க அனாது இல்லை மாஸ்டர். ஆனா தயவு செய்து என்ன மறந்துடு மட்டும் சொல்லிடாதீங்க மாஸ்டர், பிளீஸ் மாஸ்டர். அடிப்பட்ட கண்ணை இனிமே காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க சென்னைக்கு போயும் கண்ணை காப்பாத்த முடியாம போயிடுச்சேன்னு? ஆமாடா, சுத்தமா எனக்கு ஒரு கண்ணே போச்சு. ஒன்னு இழந்தா தான் ஒன்னு பெற முடியும். எதை இழந்தாலும் சரி என் மலர்விழியை இழக்க மாட்டடா. ஏற்கனவே மலர்விழியால ஒரு கண்ணை இழந்துட்டீங்க, மறுபடியும் அவளை நினைச்சு இன்னொரு கண்ணையும் இழந்துடாதுங்க. ரெண்டு கண்ணால பார்க்க வேண்டிய என் மலர் வெளிய இந்த ஒரு கண்ணால பார்க்க விட்டமாட்டேன். அவ எங்க இருந்தாலும் அவனை தூக்கணடா. கிளம்புற வாங்கடா. கொஞ்சம் பொறுமையா இருங்க டாக்டர், ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கிறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டரா டாக்டர்? அண்ணா பொறுமையா, சரி பண்ணாத பேர் டாக்டர். போகடா. நான் பாத்துறேன். டேய் ஏன்டா எல்லாரும் இப்படி சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசி தொலைங்களா. எந்திரா படுத்துக்கிட்டு. டேய் ஒரு ஆஃப் போட்டாதான் ஐடியாவே வரும். ஆஃப் ஆஃபா வாங்கி கொடுத்தவனே ஆஃப் ஆகி போயிருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கடா. என்னடா ஜாலியா அட்ட அடிச்சிட்டு இருந்த மாதவன் ஒரு அடி ஆஃப் ஆயிட்டான். டேய் காஞ்சனாவுக்கு நம்ம இருக்கிற இடத்த சொல்லிட்டோம்ல, அவ வரட்டும், எல்லாமே சரியாயிடும். நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உண்மையிலேயே நான் மாதவனை ரொம்ப லவ் பண்றேன். ஐ லவ் ஹிம் சோ மச். அங்க இருக்கான் பாரு மாதவன், இது அவங்கிட்ட போய் அப்படியே சொல்லு. ஐ லவ் யூ மாதவா. கிரிஜா சொன்ன கேளு. ஹேய் ஆடா, என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? இப்ப நான் எங்க போறேன்னு அலற? நம்ம குடும்பமே நாட்டுக்காக சேவை செய்யற குடும்பம். நீ ஒரு வீரனை கட்டிக்கிட்டவ, அதை நினைச்சு நீ பெருமைப்படணும். நீ தைரியமா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதாரணமா தான் இருக்கணும். இப்படி அழக்கூடாது. எங்க சரி சரிடா. நான் போய் மலர கூட்டிட்டு வரேன். போய் வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும், உடம்ப பாத்துக்க சரியா? Oh,
இப்படியே அழுதுட்டு இருந்த என்னமா? ஒரு போன் பண்ணா நான் வர போறேன். உங்களுக்கு என்னங்க தெரியும், தனிமையா இருக்கிற வேதனை எனக்கு தான் தெரியும். ஐயோ, நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா என்னால நிம்மதியா போக முடியாது. சரிங்க மலர், நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருமா. வாழ்க்கை எப்பவுமே இதே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். நான் அடுத்த வாட்டி உன்ன சந்திக்கும் போது உங்க ஹஸ்பண்டோட தான் பார்க்கணும். நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். சரிடா செல்லம், வரட்டு மாமா. சரிங்க வரமா. பாய். கிரிஜா, கிரிஜா, யா அழற? சொன்னே உனக்கு புரியாது மலர், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நல்லா இருக்க? என்னால வாழ முடியாது. ஐயோ, சிரிக்காத 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 சிரிக்காத. கொல்லாத, இல்ல சிரிச்ச கொல்லாத. வேண்டாம் வேண்டாம். மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது என்னை பித்தனாக்கி அலைய வைத்தது. யாருக்காக? மலர்விழி, உனக்காக. இந்த பிகரே ஓகேடா.
ஜிம்கானா. ஹலோ, எங்க இருக்க மாதவா? சொல்லுங்க மாஸ்டர். எனக்கு மல்லிப்பூ வேணும், அது உன் கையில தான் வாங்கி தரணும். முடியுமா மாதவா? முடியுமா மாஸ்டர், கண்டிப்பா பூவோட வரேன். சரி. நடி எலியும் போனையுமா இருந்தாங்க, இப்ப மாதவன் மாதவன் உயிரே விடுறா. லவ் ஃபார்ம் ஆயிடுச்சுடி. அப்படிதான். இந்த மல்லிப்பூ கூட எவ்வளவு? 500 ரூபாய்ங்க. காஞ்சனா கதை எவ்வளவு பூ வாங்குறா பாரு. இந்தாங்க மாதவா. டேய், உங்கட்ட நிறைய பேசணும்டா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழி விடுங்கடா. டேய் நிறுத்துறா. டேய் என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க, மரியாதையா வழி விடுங்கடா. டேய் போருடா, காஞ்சனா வா. மாதவா. டேய் சீத்தலே. டேய் ஏன்டா தள்ளி விடுற? எனக்கு பிடிக்கல, அதான் தள்ளி விட்டேன். அன்னைக்கு தூக்கி கொஞ்சம் கொலாவனா, அதனால தான் காஞ்சனா அழைச்சிட்டு வந்தோம். அழைச்சிட்டு வந்தா துரத்தி விடு. ஏண்டா மாதவா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? ஆமாண்டா, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. அன்னைக்கு என்ன சொன்ன? நான் வினல் மாதிரி எரிஞ்சு போனாலும் எரிஞ்சு போவேன் தவிர இந்த காலத்துக்கு உன காதலிக்க மாட்டேன்னு சொன்னல. இன்னைக்கு நான் சொல்றேன்டி, நான் இப்படியே செத்தாலும் சாவனே தவிர இந்த ஜென்மத்துல உன காதலிக்க மாட்டேன்டி. மாதவா, நானும் சொல்றேன், நான் கட்டினா ஒன்னதான் கட்டுவேன். இது சத்தியம், இது யாராலையும் தடுக்க முடியாது. ஏய் அதையும் பாத்துடலாண்டி. ஏய் வழி விடுங்கடா. போடா போ. மாஸ்டர், மாஸ்டர், என்ன மாஸ்டர் வர சொல்லிருந்தீங்க? மாதவா, ஒரு ஸ்னேக் டான்ஸ் இருக்கு, ரிகர்சல் பண்ணணும். நீ கூட சேர்ந்து ஆடுவியா? ஐயோ மாஸ்டர், எனக்கு ஸ்னேக் டான்ஸ் ஆட தெரியாது மாஸ்டர். நான் ஆடினா நீயும் சேர்ந்து ஆடுவியா? நீங்க ஆடினா கண்டிப்பா ஆடுறேன் மாஸ்டர். சரி வா. Thank you.
மாஸ்டர். மாதவா, தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள ஏதோ நடந்துருச்சு. இனிமே தள்ளி போட வேண்டாம். நாளைக்கு கோயிலுக்கு வா, முடிவு பண்ணிடுவோம். சரி மாஸ்டர். முக்கியமான முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு இங்க வர சொல்லிட்டீங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது மாதவா. முடிவெல்லாம் மாறி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமள நம்ம மாத்திக்கணும். என்ன மாஸ்டர் சொல்றீங்க? சொல்றதுக்கு நிறைய இருக்கு மாதவா, பேசி முடிச்சிடலாம். சொல்லுங்க மாஸ்டர். மாதவா, நீ காஞ்சனாவை லவ் பண்ணியா? கேக்குறல்ல, சொல்ல, லவ் பண்ணியா இல்லையா? ஆமா மாஸ்டர், லவ் பண்ணேன். ஆனா அவள அப்பவே மறந்துட்ட மாஸ்டர். நீ அவளதா கல்யாணம் பண்ணிக்கணும் மாதவா? அது முடியாது மாஸ்டர். நீ இல்லனா செத்து போய்டுவேன். பாய்சன் எடுத்துட்டு வந்துட்ட. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். உங்க முடிவை என்னால ஏத்துக்க முடியாது மாஸ்டர். நீ காஞ்சனாவை கல்யாணம் பண்றதா ஏன் முடிவு? ஐயோ, என்ன கொல்லாதீங்க மாஸ்டர், ப்ளீஸ். நீ பிடிவாதம் பண்ணி என்ன கொல்லாத? நீ காஞ்சனாவை ஏத்துக்க முடியுமா முடியாதா? அவளை ஏத்துக்க முடியாது மாஸ்டர். அப்ப என்ன நீ மறந்துற? Thank you.
மாஸ்டர், 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 மாஸ்டர். ஆண்டி, ஆண்டி. சொல்லு மாதவா. ஆண்டி மாஸ்டர் எங்க? மாதவா, மாஸ்டருக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே இல்ல. திரும்ப வர மாட்டேன்னு சொல்லி ஊரை விட்டே போயிட்டான். ஊருக்கா? எப்ப போனாங்க? போய் அரை மணி நேரம் ஆச்சு மாதவா. வண்டி கிளம்ப போது ஏறுமா போலாம். கடைக்கு போட்டு வண்டி வண்டி அடியா, அவ்வளவு அவசரப்படுத்துறீங்க? No, no, no.
மாஸ்டரை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வா போய் மாஸ்டர் பார்ப்போம். ஒரு கண்ணு போன பிறகும் ரெண்டு கண்ணையும் ஏன் நோண்டாம வச்சிருக்கன்னு பாக்குறியா? அவள் வரணும், என் வெண்புறா வரணும், அவளை நான் அடையணும், அது வரைக்கும் நீ இருக்கணும். மாஸ்டர் நம்பர் ரொம்ப வசதியா பண்ணி பேசிட்டு வரேன். ஹலோ சொல்லு மாதவா. வெண்புறா, நான் தான் வெங்கடேஷ் பேசுறப்பா. நான் தான் போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிற, அதான் உன் ஸ்டூடெண்ட் செல்ல இருந்து போன் அடிக்கிறேன். இங்க என்ன நடக்குது தெரியுமோ? உன் ஸ்டூடெண்ட்ஸ் மாதவனையும் காஞ்சனாவையும் இங்க காய்ச்சி காய்ச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நீ கேக்குறியா? உன்னை இங்க வர வைக்கிறதுக்காகத்தான். இன்னும் 20 நிமிஷத்துல நீங்க வரலன்னு பேச்சுக்க, அவங்க ரெண்டு பேரையும் பெட்ரோலை ஊத்தி உயிரோட எரிச்சிருவேன். என்ன நம்பலையா? இந்த ஆடியோ சவுண்ட் கேளு. அழுது காட்டுப்பா. நீங்க வராதீங்க மாஸ்டர். நீங்க என்னனால நீங்க வராதீங்க மாஸ்டர். உயிரே போனால வராதீங்க மாஸ்டர். வசனத மாத்தி பேசிக்கிட்டு இருக்க, போடுங்கடா. ஆமா ஆமா மாதவா. கேக்குதா கேக்குதா கேக்குதா? இருக்கணும். அம்மையிட்ட கொடுக்குறேன். அப்படியே ஜன்னல் திறந்து பாருங்க, பண்ணி நிக்கிறா அது ஏறி உக்காந்தா போதும், நம்ம பசங்க சமத்த கூட்டிட்டு வந்துருவாங்க. முதல்ல அழைய நிப்பாட்டிட்டு ஆசையா ஓடி வரணும். என்ன பார்க்க எனக்கு ஆயுஷ் அதிகம். வெண்புறா, ஒரு வெண்புறா தண்ணீரில் தள்ளாடும் என் உள்ளம் திண்டாடும் என்ன வாழ்க்கையோ. வர்றா வர்றா வந்துட்டா. ta
நாளே பாருங்கடா பாருங்க பாருங்க மாஸ்டர் மாஸ்டர் நீங்க வராதீங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் திரும்பி போயிடுங்க மாஸ்டர் வாமா வா மாஸ்டர் நீங்க எங்க போயிடுங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் இந்த கண்ணுக்கு பார்க்க கொடுத்து வைக்கல நீ நல்ல புள்ளையா ஒத்துக்கிட்ட அவங்கள ஒண்ணு பண்ண மாட்டேன் மாஸ்டர் அவ சொல்றதுக்கு ஒத்துக்காதீங்க மாஸ்டர் அந்த செட்டால பரவாயில்லை மாஸ்டர் வேணாம் டேய் இவ ஒத்துக்குற மாதிரி தெரியல ஊத்துக்கட பெட்ரோல் ஊத்து ஊத்து தலையில இருந்து ஊத்து மாஸ்டர் அவங்களே பெட்ரோல் நீ சொல்றது எல்லாமே கேக்குற அவங்கள ஒண்ணும் செஞ்சிராத ப்ளீஸ் அவங்கள விட்டுட்டா நீ எஸ்கேப் ஆயிடுவியா நான் சொல்ற மாதிரி கேப்பியா நான் தான் கேக்குறேன்னு சொல்றல கைந்த அவசியம் முதல்ல அந்த ரூமுக்கு போவியா உன் உடம்புல இருக்க துணிய ஒவ்வொன்னா கழட்டி வெளிய போடுவியா அதுக்கப்புறம் அவங்களும் எல்லாரையும் வழி அனுப்பிட்டு நான் மட்டும் உள்ள வருவேன் லேட் பண்ணாதம்மா போ ஓடிச்சலாம் அது நீ கத்தாதடா என்ன துணியும் காணும் ஆலியும் காணும் வந்துருச்சு 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 துணி இல்லாம இவன் ஏன்டா இப்படி அழுவுறா நீ எல்லாரும் படிச்சுட்டாடா அவனா ஏய் அவ கதை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே உங்க ரெண்டு பேர் கதையும் மலரே வெண்புரா வெக்கத்துல வலிச்சிருக்கியா துணி இல்லாம பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு போது உனக்கு வெக்க இருக்காதா ஒரு கண்ணுல பார்க்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கேதான்
என் கண்ணே பட்டுற போல இருக்கு. வேணும் அப்ப நான் சாப்பிட்டுக்குனே பாக்குறேன். இந்த சலங்கைய கட்டிக்கிட்டு நீ ஆடணும். உடம்புல இருக்கிற அங்கத்தை ஒவ்வொன்னா நான் பார்த்து என்ன லுக்கு விடுற? இது வேலைக்கு ஆகாது. டேய் நெருப்ப வச்சிருவானே. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. ஜலம் பிரவாஹமாமிதஸ்தலே கலேவலம் ஜலம்பிதம் புஜங்க துங்க பாலிகம் டமட்ட மட்ட மட்ட மண்விநாத வட்ட மர்வயம் சகார சக்கர தாண்டவம் மனோதுல சிவ சிவம் சகாட விங்கல ஜலம் பிரவாஹமாமிதஸ்தலே கலேவலம் ஜலம்பிதம் புஜங்க துங்க பாலிகம் சடாகடாக சம்பிரம பிரமன் நிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி
மாஸ்டர்